Shankar IAS, we help you to fulfill the dreams of IAS examination. கொரோனா கட்டுக்குள் வந்துவிட்டதாக விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம் என்றொரு தகவல் கசிந்திருக்கிறது. சென்னை மண்டலத்திலும் டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்காகவே கொரோனா பரிசோதனைகளை குறைத்திருக்கும் எடப்பாடி அரசு தொற்று எண்ணிக்கையும் குறைத்தது. இப்போது நிதி நெருக்கடியால் அனைத்து தனியார் பள்ளிகளும் தங்கள் கதவுகளை திறப்பதில் தீவிரம் காட்டுகின்றன. இதற்காக மேலிடங்கள் வரை டீலிங்குகளும் பேரங்களும் நடக்கின்றன. இதேபோல் பெரும் நெருக்கடியில் இருக்கும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் பொது போக்குவரத்தை திறந்துவிடும்படி டீலிங் பேசுகிறார்களாம். இதனால் தமிழகத்தில் கொரோனாவை அதிரடியாக குறைக்கும் முடிவில் தமிழக அரசு இருக்கிறதாம். அரசு கேபிள் என்கிற கயிறின் மூலமாக ஊடகங்களை கட்டி போட்டிருக்கும் எடப்பாடி அரசு அதன் மூலமாக கொரோனா குறைவதாகவும் குணமாகி திரும்புவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும் செய்திகளை பூஸ்ட் அப் செய்து வருகிறது. கொரோனா மரணங்கள் மறைக்கப்படுவது பற்றி யாரும் கவலைப்படவில்லை. இப்போது அரசு கணக்குப்படியே தமிழகத்தில் 6000 பேருக்கும் மேல் கொரோனாவால் உயிரிழந்திருக்க சிகிச்சைக்கு பின் குணமானதாக சொல்லி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. செப்சிஸ் எனப்படும் உடலுறுப்புகள் மீதான கடுமையான பாதிப்பினால் இப்படியான மரணங்கள் நிகழ்வது தெரிய வந்திருக்கிறது. அண்மையில் ராமநாதபுரம் செவிலியர் பாண்டியூர் கலைச்செல்வி கொரோனா சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் உயிரிழந்திருக்கிறார். கொரோனா நேரத்தில் உடல் உறுப்புகளில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான தொடர் சிகிச்சைகள் செய்யப்படவில்லை. அவர்களுக்கும் அது உடனடியாக தெரிவதில்லை. திடீரென்று நோய் அதிகமாகி மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விடுகிறார்கள். இது போன்ற மரணங்களும் கண்டுகொள்ளப்படுவதில்லை. இந்த நிலையிலும் கொரோனா கணக்குகளை குறைப்பதற்கான வியூகங்களும் கொரோனா வேகத்தில் வகுக்கப்படுகிறதாம். சென்னையில் டாஸ்மாக்கை திறந்துவிட்டது போலவே வருமானத்திற்கான வேறு வழிகளை அரசு யோசித்து வரும் வேளையில் அதிகாரிகளின் கல்லாவில் கரன்சி நிறைவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவின் அரசியல் ஆலோசனை குழுவான பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் டீம் பெரிதாக ஒன்றும் சாதிக்கவில்லை என்கிற முணுமுணுப்பு திமுக தரப்பில் இருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட ஐபேக் டீம் இப்போது மீடியா ஆட்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்து அவர்கள் மூலம் திமுகவுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை கையில் எடுக்க நினைக்கிறது. இந்த வகையில் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பணியாற்றிய பெண் பத்திரிகையாளரை தொடர்பு கொண்ட ஐபேக் டீம் உங்களுக்கு கீழ் ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு நாங்கள் பரப்ப விரும்பும் செய்திகளை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரப்பினால் இதற்கான வெயிட்டான ஊதியம் தருகிறோம் என தூண்டில் போட்டிருக்கிறது. அந்த பத்திரிகையாளரோ, நான் பிராமண பெண், திமுகவுக்கு ஆதரவான மனநிலை என்னிடம் இல்லை என்று கழன்று விட்டாராம். இருந்தாலும் வலையோடுதான் அலைகிறதாம் ஐபேக். தனக்கு இந்தி தெரியாது என்று சொன்ன திமுக எம்பி கனிமொழியிடம் நீங்கள் இந்தியரா என்று பெண் காவலர் ஒருவர் கேள்வி எழுப்பிய விவகாரம் பெரும் கண்டனத்திற்கு ஆளானது. இப்படி ஒரு கேள்வியால் சர்ச்சையை ஏற்படுத்திய அந்த காவலரிடம் உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி அவரை கண்டித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அனைத்து விமான நிலையங்களிலும் அந்தந்த மாநில மொழிகளிலும் அறிவிப்புகள் செய்ய வேண்டும் என்று கரார் உத்தரவு வெளியிடப்பட்டிருப்பதோடு மொழி பிரச்சனையை விவாத பொருளாக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால்தான் சென்னை விமான நிலையத்தில் மல்லிகை பூ போல தமிழ் மணக்கிறது. சாத்தான்குளம் இரட்டை படுகொலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரை பதவி உயர்வு மூலம் டிஎஸ்பியாக ஆக்கியிருக்கிறது எடப்பாடி அரசு. இது துறை அதிகாரிகளையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. எனினும் புகாருக்கு ஆளான காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்காத நிலையில் பதவி உயர்வு அளிக்க சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை என்கிறது காவல்துறை விதி. ஸ்ரீதர் கைதான போதே அவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று எடப்பாடி சொன்னதன் விளைவுதான் இந்த பதவி உயர்வு என்று முணுமுணுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகள் எடப்பாடி குற்றவாளிகளை ஊக்கப்படுத்துகிறார் என்று கொந்தளிக்கிறார்களாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் முதல்வர் குஸ்தி, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி, இரட்டை தலைநகர், பாஜக ஆர்எஸ்எஸ் பாகப்பிரிவினை திட்டம், அமைச்சர் ஆதரவில் அடாவடி, மணல் குவாரிக்காக அரசு நிதியில் பாலம், கடத்தல் போதைப் பொருளை லவட்டிய டிஎஸ்பி, அதிர வைக்கும் காவல் நிலைய கிரைம், பெண்களை கடனாளியாக்கும் அம்மா ஸ்கூட்டி திட்டம், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.